வாழ்க வளமுடன் பழைய வேப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகள் வந்து நம்மளுடைய பழைய வேப்பரி சேனலில் வந்து ஆண்மை சம்பந்தமான தகவலாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தகவலாக இருக்கட்டும், விதவிதமான தகவல் வந்து நம்மளுடைய பழைய வேப்பரி சேனலில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். 4448 நோய்களுக்குமே வந்து 400,000 மூலிகை வந்து நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது அப்படின்றதையும், ஒவ்வொரு மூலியும் ஒவ்வொருடைய சிறப்புகள் அதுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இந்த 4 பொருளை இடித்து காலையில் ஒரு கஷாயம் செய்து குடித்து சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும், ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் நண்பர்களே. இந்த 4 பொருள் என்னென்ன பொருள் அப்படின்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு தேவையான பொருள் வந்து என்ன அப்படின்னா நம்மளே இந்த மாதிரி இடிக்கக்கூடிய ஒரு கல் எடுத்துங்க. இதில் எடுத்துக்கிட்டு நம்ம முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன பொருள் அப்படின்னா பூண்டு தாங்க. ஒரு பூண்டு பொருளை எடுத்துங்க. அதற்கு பிறகு நம்ம வந்து சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மிளகு, சரிங்களா? மிளகு வந்து ஒரு 10 மிளகு எடுத்துங்க நண்பர்களே, ஒரு 10 மிளகுனாலும் எடுத்துங்க, சரிங்களா? ஒரு 10 மிளகு எடுத்து போட்டிருக்கேன். அதற்கு பிறகு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள், முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா சீரகம், சரிங்களா? சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரையை உருவி நன்றாக அலசி சுத்தப்படுத்தி முருங்கைக்கீரையை கொஞ்சோன்னு இதில் வந்து நம்ம வந்து போடுவோம். இப்போ இதில் வந்து நம்ம மொத்தம் எத்தனை பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா 4 பொருள் சேர்த்துருக்கோம். இந்த 4 பொருளையும் இதில் வந்து நம்ம வந்து இடிக்கணும். ஒரு மனிதன் இப்போ வந்து காலையில் ஒரு நபர் சாப்பிடுவதற்கு இது போதானது, சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக போதும். இதை வந்து நம்ம வந்து இடிச்சிடும், சரிங்களா? இதை இடித்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1/2 டம்ளர் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்து ஊற்றி இதை நம்ம இடித்ததை, இந்த 4 பொருளை இடித்ததை அதில் போட்டு நன்றாக மலமலன்னு கொதிக்க விடணும், சரிங்களா? கொதிக்க வைத்து காலையில் இதை வெறு வயிற்றில் கொதிக்க வைத்து 1 டம்ளருக்கு வந்ததுக்கு பிறகு, இதற்கு பிறகு நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அரை உப்பாக சேர்த்துங்க. சேர்த்துக்கிட்டு மற்றபடி நீங்கள் வந்து சீனியோ சர்க்கரையோ எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். இதை இடித்து மட்டும் நீங்கள் வந்து அந்த 1/2 டம்ளர் தண்ணி கொதிச்சு வர்றையில் நீங்கள் மலமலன்னு இதில் போட்டு அப்படியே வந்து கஷாயம் ஆக்கிடுங்க. கஷாயம் ஆக்கி இந்த கஷாயத்தை காலையில் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தால் ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரித்து தாது புலம் நல்லா வலுப்படுத்தி உங்களுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து வயிற்றுக்குள்ள இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் எல்லாம் வெளியேறி நெஞ்சு செலியை உடனே வெளியேற்றுங்க. மலம் வெளியே நெஞ்சு செலியை எல்லாம் வெளியேற்றி வயிற்று குடலுக்குள்ளே இருக்கிற பூச்சி புழுக்கள் கிருமிகள் எல்லாமே வெளியேற்றி நம்மளுடைய உடம்பை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தாங்க இந்த அற்புதமான டிப்ஸுங்க. காலையில் நம்ம வந்து எந்திரித்து சீனி சர்க்கரையை போட்டு என்னென்னமோ நம்ம வந்து சூஸு காஃபி அது இதுன்னு வந்து குடிக்கிறோம். இப்படிலாம் நம்ம வந்து குடிக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே கிடையாதுங்க. இதை நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நல்ல ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.